உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எப்படியாவது மல்லிகா கிட்ட பேசி மல்லிகாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இங்க பாருங்க, தாராளமா பிரசவத்துக்கு இப்பவே உங்க பொண்ண நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீங்க மல்லிகாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கிட்டு மல்லிகாவை மட்டும் திருப்பி அனுப்புனா அது போதும் எனக்கு. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நீங்க கொஞ்சம் வீராப்பா ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். என் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்களே, ரொம்ப சந்தோஷம். என் ஆசைக்கு உயிர் கொடுத்தீங்களே, நீங்க தான் மாப்பிள்ள. ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். மாப்பிள்ள, உங்க மேல என் பொண்ணுக்கு ஆசை இல்லாமலே வரமாட்டேன்னு சொன்னா மல்லிகா போயிட்டா நீங்களும் ராகுலும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவீங்களேன்னு தான் அவ வரமாட்டேங்கிறா. ஆனா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மல்லிகா பிரசவத்துக்கு இன்னும் 4-5 மாசமா தான் இருக்கு. அது வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிடுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நல்ல வீட்டு சாப்பாடு மெஸ்ல கிடைக்கும், அங்க சாப்பிட்டுக்க போறோம். அதுல எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. என்ன பேசுறீங்க நீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரிஞ்சதுனாலதான் பேசுறேன். நீங்க இப்பவே மல்லிகாவை கூட்டிட்டு கிளம்பலாம். நான் கேப் புக் பண்ணிட்டா நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிருங்க, நான் கேப் புக் பண்றேன். தமிழ், நீங்க நான் கர்ப்பமான உடனே என்ன சொன்னீங்க? மல்லிகா, நீ உன் அம்மா அப்பா வீட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம், நான் உன் கூடவே இருந்து பாத்துக்குவேன். உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா கூட இருந்து பாத்துக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப இருந்து என் மேல பாசம் இப்ப உங்களுக்கு இல்லையா? எனக்கு உன் மேல பாசம் இல்ல. என்னது பாசம் இல்லையா? உனக்கு மட்டும் பாசம் இருக்கா? என் மேல நீ என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிற. நீ முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. மல்லிகா, என்னம்மா இதெல்லாம்? சராசரி பொண்ணுங்க மாதிரி புருஷங்கிட்ட சண்டை போடுற? உன்னை நாங்க அப்படியா வளர்த்தோம்? அம்மா, நானும் உங்க அம்மாவும் சண்டை போட்டிருக்கோம். அடிக்கடி சண்டை போடுவேன், அப்புறம் உங்க அம்மா கிட்ட சமாதானம் ஆயிடுவேன். நீ ஏன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்திருக்க? இதுதான்மா புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பாசம். இத நீ எத்தனை வருஷம் கிண்டல் பண்ணிருப்ப. மாப்பிள்ள நீ மட்டும் போனு யதார்த்தமா சொன்னாரு, அதுக்கு நீ ஏமா சண்டை போடுற? மாப்பிள்ள கோபமா பேசலமா, நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு, அத புரிஞ்சுக்கமா. இல்லப்பா, நான் என் புருஷனை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். நீங்க ஊருக்கு கிளம்புங்க, நான் உங்க கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு ராகுல இவரும் ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க. உங்களுக்கு என் வயித்துல வளர குழந்தை முக்கியம்னா எனக்கு இவங்க ரெண்டு பேரோட உடம்பும் ஆரோக்கியமும் முக்கியம். மல்லிகா, என்ன பத்தியும் என் பையனை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்களை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. என்னால ஒரு ஆம்பளையா ஒரு புலத்தாச்சி பொம்பளைய பாத்துக்க முடியல. நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்டதான் கேள்வி வரும். நான் தான் பதில் சொல்லி ஆகணும். உங்க வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுங்க. தயவு பண்ணி நீங்க கிளம்புங்க.
நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இப்ப நீங்க போறீங்களா இல்ல உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகவா? என்னது, என்ன விட்டு போறீங்களா, போயிடுவீங்களா? நீங்க இப்ப உங்க அப்பா கூட உங்க வீட்டுக்கு போகலனா நான் போயிடுவேன். மல்லிகா நிறுத்துமா, ஏமா இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் புரிஞ்சிக்காம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எவ்வளவு அன்யோன்யமா இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்குள்ள எந்த அன்யோன்யமும் இல்ல. உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எங்களுக்குள்ள தாமத்தியமும் கிடையாது. மாப்பிள, என் பொண்ணு கருத்துல தாலியும் கட்டிட்டு வயித்துல புள்ளையும் கொடுத்துட்டு இப்ப வந்து பந்தம் இல்ல பாசம் இல்லன்னு சொல்றீங்களே, என் பொண்ணு உங்களுக்கு அப்படி என்ன மாப்பிள குறை வச்சா? எனக்கு எந்த குறையும் இல்ல, உங்க பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறதான் குறை. என்ன பத்தி இனிமே உங்க பொண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நானும் உங்க பொண்ணை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன் தெரியுமா, நானும் உங்க பொண்ணும் புருஷன் பொண்டாட்டியே இல்ல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க பாருங்க, நானும் உங்க பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பொண்ணை கர்ப்பமாக்கி அப்புறம் நான் உங்களுக்கு தாலி கட்டி சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் நினைக்கிறது உண்மையே கிடையாது. அது போய் இது எல்லாமே எங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற நாடகம். மாப்பிள என்ன சொல்றீங்க மாப்பிள? தமிழ் என்ன சொல்றீங்க அப்பா? நீங்க தமிழ் சொல்றத நம்பாதீங்கப்பா, அவர் சொல்றது எல்லாமே பொய். இல்ல மல்லிகா, நான் சொல்றதா உண்மை, பொய் இல்ல. நான் சொல்றதா எல்லாமே உண்மை, சத்தியமான உண்மை. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இப்ப நான் சொல்றது சத்தியம். உங்க பொண்ணு வயித்துல வளருது என் குழந்தை இல்லை.